அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு விதை இருந்தாலே போதும், நீங்கள் விரும்பியவரை உங்களால வைஷம் செய்ய முடியும். இந்த தாந்திரிகம் யார் யாருக்கெல்லாம் பயன்படும், யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவுக்குள்ள பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி யாரை யாரெல்லாம் வைஷம் செய்யலாம், யாருக்கு உபயோகமாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்காக செய்யலாம், மனைவி கணவனுக்காக செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய நபர்களுக்கு இது செய்யலாம், அதுவும் நல்ல காரியமாக இருந்தால் மட்டுமே இது உங்களுக்கு செயல்படும். மேலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பண்ணலாம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக இது நீங்க பண்ணலாம். இந்த தாந்திரிகத்தோட அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு உங்க மேல அன்பு இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க உங்க மேல அன்பு வர வைக்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்புதான். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயமும் இந்த அன்புதான். சில பேர் ஃபர்ஸ்ட் ரொம்பவே அன்பா இருந்திருப்பாங்க, திடீர்னு ஏற்பட்ட சில சண்டை சச்சரவுகளால பிரிந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய அன்பை அதிகரித்து நம்ம கிட்ட திரும்பி வர வைக்கலாம். ஏன்னா அன்பை மட்டும்தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. இந்த அன்பை கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லாம சொந்த பந்தங்களுக்கும் ஏற்படுத்தி அவங்கள நம் வசம் பண்ணலாம். இதை செய்யக்கூடியதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏலக்காய் தான். இப்ப இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எதற்காக ஏலக்காய் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முதல் முதல்ல சமையலுக்கு இந்த ஏலக்காய் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல் முதல்ல இந்த ஏலக்காய் எல்லாமே வைஷ்ய வித்தைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாளடைவுல இதோட மனத்தின் காரணமாக இது சமையல்ல சேர்க்கப்பட்டது. மேலும் ஏலக்காய்க்கு தனி மருத்துவ குணங்களும் இருக்குது. பாயாசம் நார்மலா சாப்பிடறதுக்கும் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறதுக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது ஒரு விதமான இம்ப்ரெஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதை எந்த மெத்தட்ல பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். சங்கல்பம் அப்படின்னா ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டி பிரார்த்தனை செய்யறது. அந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இடது கையில அந்த ஏலக்காயோட விதைகளை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உங்களுடைய இடது கை உள்ளங்கையில வைத்துட்டு வலது கையை வைத்து அதை நீங்க மூடணும். மூடிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரு வசியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை உச்சரிச்சுட்டு இதை நீங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் அதை எடுத்து அதுல இந்த விதைகளை வைத்து நல்லா மூட்டை போல முடிச்சு எடுத்துக்கிட்டு இது நீங்க உங்களுடைய நைட்டு தூங்கும் போது உங்களுடைய தலைக்காணி அடியில வச்சுட்டு நீங்க தூங்கணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்க மேல அதிக அன்பு ஏற்பட்டு அவங்க உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவாங்க. சப்போஸ் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏலக்காயோட விதைகளை நீங்க எடுத்துக்கணும். எடுத்து நீங்க ஜவ்வாது எடுத்து அதோட சேர்த்து நல்லா மை போல அரைச்சு எடுத்துக்கணும். இந்த பவுடரை நீங்க உங்களுடைய உடல்ல நீங்க பூசிக்கொள்ளலாம். இந்த பவுடரை உங்களுடைய உடல்ல பூசிக்கொள்ளும் போது இதற்கான ஒரு தனிவிதமான ஒரு வசிய சக்தி உண்டாகும். இது நீங்க தடவும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் இல்ல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு அன்பு செலுத்த ஆரம்பிப்பாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமா இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.